வெல்கம் டு நிஷாந்த் ஸ்டடி சர்வீஸ். ஹாய், என் பேர் ஹரிதரன். நான் ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ 6 இயர் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு மூலிமா தான் வந்து நிஷாந்த் கல்லூரி எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு 1 மந்த்க்குள்ளேயே வந்து எங்களுக்கு எல்லா ப்ராசஸிங்கும் முடிச்சிட்டாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் டு நிஷாந்த் கல்லூரி. அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரே டவுட்டு, இங்கே நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிறோம், அங்கே வந்து சீனியர்ஸ் எல்லாரும் ரேக்கிங் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். பயப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் இங்கே இருக்க சீனியர்ஸ் யாருமே வந்து அப்படி இல்லை. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வர்றதுனால உங்களுக்கு இருக்க ஒரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எதுக்காக சாப்பிட போனாலும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சதுனா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டும் தருவாங்க. அதே 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு நீங்கள் வெளியே எங்கேயாவது ஊருக்கு ட்ரிப்பு போனோம்னாலும் அதுக்கும் பஸ்ஸில் போகிறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதே மாதிரி இங்கே ரஷ்யன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம். அவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. எங்களுக்கே வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு சில டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஆப்பிள் ட்ரீஸ், ராஸ்பெரி எல்லாமே நம்ம நிறைய ட்ரீஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட்டு என்னென்னா, இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி படிக்கிறதுக்கு தனியாக டைம் எதுக்காக ஏதாவது பண்ணணும்னு இருக்கும். அதை பற்றி என்னென்னா, இங்கே தனியாக வந்து சிமுலேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் இங்கே இப்போ அனாட்டமி பற்றி நம்ம என்னென்னலாம் படிக்கிறோமோ அது மொத்தமே அங்கே சிமுலேஷன் சென்டரில் இருக்கும். நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சூர் போட கற்றுக்கணுன்னாலும் நம்ம அங்கேயே வந்து இப்போ இது நம்மளுக்கு சுவிட்சூருக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கேயே இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைப்ரரி இருக்குது இங்கே காலேஜ்லேயே, ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இங்கிலீஷ்லேயே புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க காலேஜ்லேருந்து. நீங்கள் அதை அவங்கக்கிட்ட காட்டிவிட்டு நீங்கள் போய்ட்டு நீங்கள் எந்த புக் வேணுமோ அதை பற்றி அதை எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி லைப்ரரியிலே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நம்ம அதுலேயே வந்து சர்ச் பண்ணி நம்ம அதையும் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எக்ஸாம்ஸை பற்றி சொல்லணும்னா, ஆன்லைன்லேயே எக்ஸாம் வைப்பாங்க ஒரு சில வாட்டி எம்சிக்யூஸ்லாம். நம்மளுக்கு ஆன்லைனுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ்வேர்டுன்னு தனியாக காலேஜில் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே. அதுதான் நம்ம ஃபைனல் இயர் வரைக்குமே நம்மளோட ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ்வேர்டாக இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கட்டும், கிளாஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு அதுலேயே வந்து வந்துடும். அதே மாதிரி டைம் டேபிள் வந்து இயர்லி வீக்லி ஒன்ஸ் வந்து டைம் டேபிள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து மண்டே மார்னிங் உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைம் டேபிளே சொல்லிவிடுவாங்க. நம்ம அந்த டைமிங்க்கு நம்ம அந்த கிளாஸை அப்போயிட் அட்டன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1 டேக்கில் வந்து ஒரு 1.5 ஹவருக்கு ஹாஃப் டே தான் கிளாஸஸே இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஃப்ரீ டைம் தான் இருக்கும். எல்லாருக்கும் இப்போ நான் கடைசியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் கிளாஸஸை மட்டும் கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி எக்ஸாம்ஸு, கிரெடிட் எக்ஸாமு, மெயின் எக்ஸாம் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இப்போ நான் அதனால தான் வந்து நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 5 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனிவேஸ், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் டு நிஷாந்த் கல்லூரி. ஸ்டடி சர்வீசஸ் மூலமா மெடிக்கல் படிக்க ரஷ்யா போங்க, ஃப்யூச்சரில் சக்சஸ்ஃபுல் டாக்டராக வருவீங்க.